ஹலோ கைஸ், நீங்கள் நான் க்ரோக்கடைல்ஸ் அதாவது முதலைகளை பற்றின ஒரு சில ஃபேக்ட் சொல்ல போகிறேன். நான் முதலாவது சொல்ல போகிற ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 13 வகையான க்ரோக்கடைல்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்பவே குள்ளமாக இருக்க க்ரோக்கடைல் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, டுவார்ஃப் க்ரோக்கடைல்ன்ற க்ரோக்கடைல் வந்து ரொம்பவே குட்டியாக இருக்கும். ஸோ அதோடைய நீட் வந்து, அதாவது லென்த் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.7 மீட்டர் இருக்கும். ஸோ அதோட வெயிட் வந்து 6 லிருந்து 7 கிலோ வரை இருக்கும். ரொம்பவே லென்த்தில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு முதலை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டர் க்ரோக்கடைல்ன்ற க்ரோக்கடைல் டைப்பாக இது வரைக்குமே பிடிக்கப்பட்ட முதலைகளில் சால்ட் வாட்டர் க்ரோக்கடைலில் ஒரு முதலை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6.17 மீட்டர் அளவுக்கு லென்த்தில் இருந்துச்சு. அதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 900 kgsக்கும் மேலேயா. ஸோ அவ்வளோ வெயிட்டாக. அடுத்த ஃபேக்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதலைகள் வந்து சில நேரத்தில் ஆக்சிடென்டாகவும் இல்லை தெரிஞ்சே கூட ஸ்டோன்ஸை வந்து சாப்பிடுமா. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன்ஸில் வந்து ஒரு சில மினரல்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டமான ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுச்சுன்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கும் வந்து அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா முதலைகள் வந்து சில நேரம் வந்து ஸ்டோன்ஸை வந்து சாப்பிடுமா.